வணக்கம். தீவையும் தீவு மீனவர்களின் வாழ்வியலை மின் சொந்தங்களாகி உங்களோட பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதிகளில் திடீர் திடீர்னு வந்து ஒரு சூறை காற்று மாதிரி வந்து சொல்லட்டிக்கிட்டு அடிக்கும். அந்த மாதிரி சொல்லட்டிக்கிட்டு அடிக்கும் போது அந்த இடத்துல எந்த பொருள் இருந்தாலும் சரி அதை அப்படியே உடச்சி சுக்குனூர் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு மண்டபம் பாம்புனுக்கு இடையில் ஒரே ஒரு இடத்துல பர்டிகுலராக நடந்துச்சு. இப்போ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். இப்போ இந்த வீடியோவை நல்லா ஒத்து கவனிங்க. அந்த கார் அந்த முத முத ஒரு கார் உள்ள போது வருங்க, அதுதான் சூறாவளிக்கு உண்டான அந்த இடத்துக்குள்ளே போகுது. இப்போ இந்த சைடு உள்ள மரங்களை பாருங்கள், எந்த ஆட்டமுமே இல்லாமல் இருக்கா? அந்த ஆ தூரத்தில் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல தான் அந்த சூறாவளி சுழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் அந்த சூறாவளி காற்று சுழட்டி அடிக்கிற ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரு அந்த சின்ன சின்ன பைக்குகள்லாம் ஏதாட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், உண்மையிலே பிரட்டி விட்டுரும். இந்த கார்கள்லாம் வந்து ரொம்ப வேகமாக அந்த இடத்துல வந்தாங்கன்னா சடனை சுண்டி விடுற நேரத்தில் பிரட்டி விட்டுரும். இப்போ போனது பெரிய லாரி அப்படிங்கிறதுனால அது பிரட்டி விடாமல் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், அந்த பணமட்டை அந்த சின்ன சின்ன ஓலைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆடுது அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்கிறதுல இந்த பைக்கை நவட்டி உருட்டிக்கிட்டு வர்றாப்புல வருங்க. அப்போ அந்த இடத்துல பைக்கு ஓட்ட முடியாமல் தான் அவர் நினைச்சிறாரு, உருட்டிக்கிட்டு வர்றாரு. இந்த இடத்துல உள்ள பண மரத்தில் உள்ள மட்டை கிட்ட எல்லாத்தையும் அடித்து பிச்சுக்கிட்டு வந்தே வந்துட்டான். அந்த இடத்துல சுற்றி உள்ளவங்க சொன்னது பாத்திரமெல்லாம் பறந்துச்சு. ஒரு பத்து நிமிஷம் இந்த இடத்துல இந்த சூறாவளி காற்று அடிச்சிச்சு. ஆனால் அதே இது இந்த பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், கடல் தண்ணியை அதையும் ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், சொல்லு 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 சொல்லுன்னு அடிக்கும். அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூட முடியாது. அதில் பெய்கிற மலை துளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருங்கல் மாதிரி குண்டு குண்டாக குண்டு குண்டாக டொம்மு டொம்முன்னு தான் வந்து உள்ளு. அந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு அடிக்கும் இந்த மாதிரி சூறாவளி காற்று. இந்த மாதிரி சூறாவளி காற்று அடிக்கிற இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா போக மாட்டோம், அதை விட்டு விலகி நின்றுக்குருவோம். இப்போ நீங்கள் அதைத்தான் இப்போ முழுசும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சூறாவளி காற்று அடித்தா அது எப்படி அடிக்கும், ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல சுழண்டு அடிக்கும், அந்த இடத்த தான் இந்த வீடியோவில் முழுசு நீங்கள் பார்த்தீங்க.